கொரோனா தொற்று பாதிப்படைந்து மீண்டவர்கள் குடும்பத்திற்கு கங்கை கொண்டான் ஏடிசி டயர் சார்பில் நிவாரணப் பொருட்கள். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளான அலவந்தான்குளம், பள்ளிக்கோட்டை, நாஞ்சாங்குளம் உட்பட 28 கிராமங்களில் வசிக்கும் 600 நபர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் ஏடிசி டயர் கம்பெனி நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. ஏடிசி டயர் கம்பெனியின் தலைவர் ராஜேந்திரன் இதில் கலந்து கொண்டு கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மீண்ட குடும்பத்தாருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கம்பெனியின் நிர்வாக மேலாளர் ஜானகிராமன், துணை பொது மேலாளர் பவன்குமார், கூடு ட்ரஸ்ட் சிஇஓ ராகவன் வாசுதேவன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கூடு ட்ரஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் லியோன் ஜேம்ஸ் சென்கோ செய்திருந்தார். காக்கும் நேரம் இது, உன் உயிரை காக்கும் நேரம் இது, உறவை காக்கும் நேரம் இது, உன் நாட்டை காக்கும் நேரம் இது. தனித்து இருப்பவன் மனிதன், பிறரை காக்க நினைப்பவன் புனிதன். தனித்து இருப்பவன் மனிதன், பிறரை காக்க நினைப்பவன் புனிதன். வெளியே போகாதே, உயிரை போக்காதே, தனியே இருப்பாயே, தலைமுறை காப்பாயே. வெளியே போகாதே, உயிரை போக்காதே, தனியே இருப்பாயே, தலைமுறை காப்பாயே. உன்னை காக்கும் நேரம் இது, உயிரை காக்கும் நேரம் இது, உறவை காக்கும் நேரம் இது, உன் நாட்டை காக்கும் நேரம் இது. கோவிட் அஃபெக்டட் பீப்புள் வந்துட்டு எல்லா வில்லேஜிலும் இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இதில் ஒரு 28 வில்லேஜை செலக்ட் பண்ணோம். 28 வில்லேஜை செலக்ட் பண்ணி இந்த 28 வில்லேஜில் இருக்கிற கோவிட் அஃபெக்டட் பீப்புள், அவங்க வீட்டில் யார் அஃபெக்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு இந்த கொரோனா தொகுப்பு நிவாரணம் வந்துட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு அலவந்தான்குளத்தில் வந்துட்டு இந்த இருக்கிற அஃபெக்டட் ஃபேமிலிஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500 பேருக்கு வந்துட்டு 500 ஃபேமிலிஸ் வந்துட்டு கவர் பண்ணுறோம். 500 ஃபேமிலிஸ் வந்துட்டு கவர் பண்ணுறச்சு வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபா மதிப்பு. இந்த தொகுப்போட மதிப்பு வந்துட்டு 2500 ரூபா. 10 கிலோ அரிசி, பருப்பு வகைங்க, எண்ணெய், அப்புறம் வந்துட்டு மற்ற வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான எல்லா இது பொருளும் வந்துட்டு அதில் இருக்கும். இதை தவிர வந்துட்டு சானிட்டரி நாப்கினும் கொடுக்குறோம். ஏன்னா வில்லேஜுங்கிறதுனால வந்துட்டு அந்த ஹைஜீனுக்காக வந்துட்டு இந்த சானிட்டரி நாப்கினும் அதில் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் அந்த தொகுப்பில் ஒரு இது. இதை தவிர வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கரோனாக்காக வந்து எங்கள் கம்பெனி சார்பில், ஏடிஜி சார்பில் வந்துட்டு கரோனா கோவிட் கேர் சென்டர் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த
கோவிட் கேர் சென்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 2.5 கோடி செலவில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 1 வீக்கில் வந்துட்டு இது வந்துட்டு பொதுமக்களோட பயன்பாட்டிற்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு 10 கிராமத்தை கவர் பண்ணுவோம். இன்னிலேருந்து ஒரு 2-3 நாளில் வந்துட்டு 28 கிராமத்தையும் கவர் பண்ணுறதா பிளான். மோஸ்ட்லி சில டவுனும் கவர் பண்ணுறோம், சங்கர் நகர், தாழியூத்து, அப்புறம் வந்துட்டு சிட்டிக்குள்ளே போகல நாங்கள். ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, கிராமத்தில் கொடுக்கறதுக்கு வந்துட்டு பெரிய ஆளுங்க யாரும் கிடையாது. அதுவும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிராமத்தில் இருந்து எங்கள் கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கேர் பண்ணுறதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இந்த வில்லேஜுக்கே வந்துட்டு நிறைய நீர்நிலைகளை மேம்படுத்துறதுக்காக வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணோம். அதை பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னாக்கா கிராமத்து மக்கள்கிட்டே கேட்கலாம், நிறைய வந்துட்டு அவங்களோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்துட்டு இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நிறைய சம்மர்லேயும் போன வருஷம் நல்ல சம்மர்லேயும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாட்டர் லெவல் வந்துட்டு நல்லா இருந்திருக்கு. குடிநீருக்கு வந்துட்டு அவங்களுக்கு இது இதுக்கு முன்னாடியெல்லாம் குடிநீருக்கு வந்துட்டு நிறைய தூரம் அவங்க போக வேண்டியிருந்தது, இப்போ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கோம். இதை தவிர வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டுங்கள்லேயும் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் போட்டு கொடுத்தோம். இங்கே இருக்கிற இது பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடுகளில் போட்டு கொடுத்துருக்கோம். ஆமாம், கிராமத்து மக்களுக்கு தான் முக்கியத்துவம். எல்லாமே ஃப்ரீ, ஃபுட்டில் இருந்து சிகிச்சையில் இருந்து எல்லாமே வந்துட்டு இலவசமாக பண்ணுவோம். மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம் சொன்ன உடனே வந்துட்டு இமீடியட்டாக அவங்க வந்துட்டு அப்ரூவல் கொடுத்தாங்க. அப்ரூவல் கொடுத்து இமீடியட்டாக பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லா விதமான அப்ரூவல்ஸும் வந்துட்டு இமீடியட்டாக கொடுத்தாங்க. அந்த வகையில் வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு தேவைப்படும் போது எங்களுக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கறதுல வந்துட்டு ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்காங்க. இன்னொரு 10 நாளில் ஆப்ரேஷனுக்கு வந்துடும். ஆமாம், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் இந்த செகண்ட் வேவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரையுமே வந்துட்டு வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட்டு. அந்த மாதிரி வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது என்ன எடுத்து அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்துட்டு எங்கள் கம்பெனிலேயே வந்துட்டு ஒரு ஓஹெச்சின்னு சொல்லுவோம் நாங்கள், ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர். அதில் வந்துட்டு 3 டாக்டர்ஸ் இருக்காங்க 3 ஷிஃப்ட்டுக்கும். இந்த டாக்டர் மூலமாக வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எங்கள் எம்ப்ளாயீஸ் எஃபெக்டான எம்ப்ளாயீஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன், ஆக்சிமீட்டர், தெர்மோமீட்டர் இதெல்லாம் கொடுத்து அவங்களோட உடல்நிலையை வந்துட்டு எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு வீட்டில் இருந்து அவங்களுக்கு கொடுத்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கும் ப்ளஸ் அவங்களோட வீட்டில் யாருக்கு வந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கும் மெடிசன், சாப்பாடு ஃப்ரீயாக வந்துட்டு சாப்பாடு இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்ட் இதை தவிர வந்துட்டு எங்களோட அஃபெக்டட் எம்ப்ளாயீஸுக்கு இந்த மாதிரி ரேஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தது எல்லாமே, மெடிசன் இல்லாமல், ஆக்சிமீட்டர், தெர்மோமீட்டர் கொடுத்தது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தொகுப்பும் வந்துட்டு அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி கவர்மெண்ட் இது நிறைய பண்ணிகிட்ருக்கு, கேம்ப்பெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. கோவிட் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறாங்க, இது தவிர வந்துட்டு வேக்சினேஷனுக்கும் வந்துட்டு கேம்ப் போடுறாங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதால நாங்கள் பண்ணாலும் வந்துட்டு மறுபடியும் கவர்மெண்ட்டு தான் வந்துட்டு இது ஹெல்ப்பு கூப்பிடணும். ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு சுகாதார மாவட்ட சுகாதார மையமோ இல்லை வந்துட்டு ஆரம்ப சுகாதார மையங்களோ வந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். கோவிடுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3-3.5 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறோம். இதில் வந்துட்டு கேர் சென்டருக்கு ஒரு 2.5 கோடி, இதை தவிர இந்த மாதிரி தொகுப்பு கொடுக்கறது, மருந்து மாத்திரைங்க கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு இந்த ஆக்சிமீட்டர், தெர்மோமீட்டர் கொடுக்கறது, இது வந்துட்டு எங்கள் எம்ப்ளாயீஸுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எம்ப்ளாயீஸ் சார்ந்த அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்பா அம்மா அண்ணன் தங்க பக்கத்து வீடு ஏற்ற வீடு அவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் வந்துட்டு மெடிசன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். நோக்கம் வந்துட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், அண்ட் எங்கள் எம்ப்ளாயீஸை வந்துட்டு பாதுகாக்கணும், எங்கள் எம்ப்ளாயீஸ் அந்த குடும்பங்களை பாதுகாக்கணும், இதுதான் வந்துட்டு எங்களோட நோக்கம். எல்லாமே வந்துட்டு 100% வந்துட்டு விதிமுறைகளோட அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிற விதிமுறைகளோட வந்துட்டு நாங்கள் அந்த கம்பெனியை நடத்திட்டு வரோம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உள்ளே வரும்போது வந்துட்டு சானிடைஸ் பண்ணுறது, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, உள்ளே வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, கேன்டீனில் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, சத்தான ஆகாரம், அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இந்த ஜிங்க் விட்டமின் டேப்லெட், அப்புறம் விட்டமின் சி டேப்லெட்டு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர்ஸும் கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட் சொல்கிற அந்த நார்ம்ஸை விட அதிகமாகவே வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்.
கம்பெனி வந்துட்டு ஆல்ரெடி போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வந்துட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதில் வந்துட்டு ஒரு புது பிளான்ட்டை வந்துட்டு ஏற்கனவே ஒரு சாலிட் டயர் அப்படின்ட்டு ஒரு சின்ன யூனிட் வந்துட்டு பிளான்ட்டுக்குள்ளே வேலை பண்ணிட்டு இருந்தது. அதை வந்துட்டு ஒரு தனியாக ஒரு யூனிட் ஒரு 350 crore வந்துட்டு ஒரு யூனிட் ஒன்று இது பண்ணி இப்போ பில்டிங் முடிஞ்சது, மெஷின்லாம் வந்துட்டு எரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்துட்டு இந்த கொரோனாவில் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது, கூடிய விரைவில் வந்துட்டு அது ஆப்ரேஷனுக்கு வரும். அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க எங்கள் எம்ப்ளாயீஸை நிறைய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இதை தவிர வந்துட்டு லேடிஸையும் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணுறதா இருக்கும். புதுசாக ஒரு இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு முயற்சி இன்ஜினியரிங் கம்பெனியில் வந்துட்டு லேடிஸை வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணுறது. ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தோம்னாக்க நிறைய பாலிடெக்னிக்ஸில் வந்துட்டு லேடிஸ் படிச்சுட்டு வேலையெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்துட்டு வேலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். எட்டயபுரத்தில் வந்துட்டு பாரதியார் பாலிடெக்னிக்கில் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்கும் போனோம். போயிட்டு ஒரு 25 வந்துட்டு ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 150 வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு இதில் வேலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், இந்த கோவிட் கேர் சென்டரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் போடுறோம். ஸோ ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் போட்டு 20 ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் வாங்குகிறோம். ஆக்சிஜன் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆக்சிஜன் பிளான்ட் வந்துட்டு போட்டு கொடுக்கறது வந்துட்டு இப்போ இமீடியட்டாக முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் பிளான்ட்டை போட்டு ஆர்டர் பண்ணி அது வந்து போட்டு கொடுக்கறதுக்கே எப்படி வந்துட்டு 6 முடிஞ்சிடும், அதுக்குள்ளே கொரோனாவே முடிஞ்சிடும். ஏன்னா அது போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சிஜன் தேவையோட தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மாநிலத்தில் இனி வரும் காலத்தில் வந்துட்டு பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணுவோம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.